அவருடைய படைப்புகளை அவர்கள் எழுதியுள்ள காவியங்களை பற்றி கவிதைகளை பற்றி உங்களுடன் பேச நம்முடைய பேராசிரியர் பெருமக்கள் வந்துள்ளார்கள். அவர்கள் எல்லோரும் உங்களுடைய அவருடைய கருத்தை குறைத்துக் கொண்டு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. டாக்டர் அனந்தகுமார் தொடர்ந்தாற்போல் தமிழ் துறையை எழுதி வைத்திருக்கிறார். தமிழ்நாடு இயங்குகிறதோ இல்லையோ அது எனக்கு தெரியாது. ஆனால் தமிழ்துறை காந்தி கிராம பல்கலைக்கழகத்தில் கண்டிப்பாக நன்றாக இயங்கி வருகிறது. குறிப்பாக மாணவ மாணவிகளுக்கு இந்த மாதிரி கருத்தரங்குகள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கு. நான் அடிக்கடி சொல்லுவேன், தமிழ் மொழி போல் தொன்மையான மொழி எதுவும் இல்லை. ஏன்னா தமிழுக்கும் அமுதன்ற பெயர்கள் சொல்லி பாடமும் உண்டு. உண்மையாக அதுதான், அது உண்மை. அது மாதிரி அமுதமான ஒரு தமிழ் மொழியிலே பல்வேறு படைப்புகள் இருக்கின்றன. காவியங்களும் சரி, கவிதைகளும் சரி, பாடல்களும் சரி, செயல்களும் சரி, பல்வேறு வகையான காப்பியங்களை படைக்கப்பட்டுள்ளன. அந்த படைப்புகளிலே அந்த படைப்புகளை எளிமையாக படிக்க வளர்த்தல் நம்முடைய இன்றைய கால படைப்பாளிகள் அதை நன்றாக புரியும் அளவுக்கு, ஒரு சாதாரண மக்கள் அறிந்து கொள்ளும் அளவுக்கு இந்த பல இலக்கியங்களும் சரி, காவியங்களும் சரி, காப்பியங்களும் சரி, அவர்களை எளிதாக மொழிபெயர்த்து எளிதாக ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வகையிலே அமைந்துள்ளார்கள். அதனால தான் நம்ம இன்றைய தினம் நம்ம கம்ப ராமாயணத்தும் சரி, மகாபாரதத்தும் சரி, நம்ம நம்முடைய தொன்மையான காப்பியங்களான சிலப்பதிகாரம், மனோன்மணி, சீவசிந்தாமணி, வளையாபதி என்ற குண்டலகேசி அப்படி போன்ற காப்பியங்களை நம்மளால் எழுதி ஒரு சிறந்த அறிமுகத்தை ஆய்வுகளை வழங்க வருமாறு பேராசிரியர் மோகன் அவர்களை என் கூட வேண்டும். பேரன்புக்குரிய இந்த அருமையான பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தர் நடராசன் அவர்களே, மிகச்சிறப்பான வழியில் இந்த கருத்தரங்கு பற்றிய அறிமுக உரையில் 85 ஆண்டு வரை வாழ்வேன் என்ற ஒரு நம்பிக்கையோடு இருந்தார். நான் உடல் நலத்தோடும் மன வளத்தோடும் என்னுடைய பழக்க வழக்கங்களால் வாழ்க்கை முறைகளால் நான் வாழ்ந்து காட்டுவேன் என்று எண்ணியிருந்தேன். ஆனால் விதி செய்திருப்பது எழுதி செல்லும் விதைகள் எழுதி எழுதி வேர் செல்லும் என்பது போல விதி வேறுவது மகளிர். நான் உங்களுக்கு முன்வரிசையில் உள்ள பேராசிரியர் பெருமக்களின் மனதில் உண்டாக இளைய தலைமுறைக்கு வாசிப்ப என்ற வாழ்வை உணர்த்துகிற செய்தி என்ன அதான் முக்கியமான ஒன்று. ஒரு எளிமையான இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இளமையிலே வறுமையை சந்தித்த ஒருத்தர், இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் சொன்னால் மிக இளம் வயதிலே பெற்றோரை இழந்து ஒருவர், அவருடைய அன்னையுடைய பாட்டினாரும் அவருடைய பாட்டியும் தான் வளர்க்கிறார். எப்படி ஒரு ஆளுமையாளர் வருகிறார் சொன்னால், ஆயிரத்தி சொல்ல பர்சனாலிட்டி சொல்ல மூன்று சொற்களை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஒன்று பர்சனாலிட்டி, இன்னொன்று வின்னர் வெற்றியாளர், மூன்றாவது அச்சீவர் சாதனையாளர். இந்த மூன்று தான் மையம். என்னுடைய உரையுடைய மையம் என்பது ஒரு ஆளுமையம் சொன்னால் நடைமுறை பாவனை மட்டுமல்ல, புறத்தோற்று மட்டுமல்ல, அசைங்களா ஊக்கம் உள் வழியில் சொல்லக்கூடிய அக பண்பு. ஆங்கிலத்திலே நூற்றுக்கணக்கான மேற்கொள்ள வரைவிலக்கங்கள் சொல்லப்பட்டால் கூட பர்சனாலிட்டி என்பதற்கு ஒரு மிஸ்ரைட் அறிவின் சொன்ன விளக்கம் எனக்கு பொருத்தமாக தொண்டது. ஒரு தனி மனிதனுடைய இந்த